நான் உங்கட்ட கேக்குறேன், ஆண்டவருக்காக நீங்க வாழணும். ஓகே, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும், ஆண்டவருடைய நாமத்திற்கு வல்லமையாக செயல்படணும். நீங்க நினைப்பீங்க சில வேளை என் பேக்ரவுண்ட் பெருசா இருக்கும், அப்படின்னு இல்ல. நான் என் சின்ன வயசுல இருந்து என் அன்பு பாச சொன்ன மாதிரி நான் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறேன். என் அப்பா இருந்ததுக்கு பிறகு ஒரு ஹிந்து குடும்பத்துல நான் பிறந்தேன். எனக்கு ஐசக் வில்லியம்னு பேர் போட்டது ஒரு டாக்டர் தான். ஹிந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்து சின்னதுல சாப்பாடுக்கு கூட வழி இல்லாம என் தாய் என்னை ஒரு அநாத பிள்ளைங்களை படிக்கிற ஒரு அநாத மந்திரத்திலே கொண்டு விட்டாங்க. என் 4.5 வயதுல நான் அங்க போனேன். அங்க எனக்கு அம்மாவை பார்க்க முடியாது, என் அக்காமார்களை பார்க்க முடியாது. அந்த நேரம் நான் அழுகிறது உண்டு. இதே மாதிரி பெரிய பெரிய மீட்டிங்குக்கு எல்லாம் எங்களை கொண்டு போவாங்க. அந்த நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு இதே மாதிரி பாடணும். இது மாதிரி மேடையில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுகிறது உண்டு. எனக்கு இதே மாதிரி எல்லாம் வாசிக்கணும், முடியல. என்ன சொன்னா யாருமே சொல்லித்தர இல்ல. பாத்தீங்களா, இதெல்லாம் வாசிக்கிறது பார்த்து நாங்க எல்லாம் எங்க பிள்ளைங்களோட சேர்ந்து வந்து இந்த பக்கத்து பாத்திரங்கள் இதே மாதிரி ஒழுங்கொழுங்க அடிக்கடி வச்சுட்டு இப்படி வாசிப்போம். அவ்வளவு ஆசை. அந்த நாட்கள் இரவு வேளையில நாங்கள் ஜெபிப்பதுண்டு, ஜெபம் தெரியாது. ஆண்டவரே எங்களுக்கு இதே மாதிரி எல்லாம் ஆகணும். நாங்க ஸ்கூல்ல போகும்போது எங்களை பிள்ளைங்க எல்லாம் துரத்துவாங்க. ஏன்னு தெரியுமா, ஏய் ஹோமில படிக்கிற பையன் வந்திருக்கா, ஹோமில படிக்கிற பையன் வந்திருக்கா, இவங்களை எல்லாம் கூட்டத்திலே கூட்டாத. எங்களுக்கு ஹாஸ்டல்ல எங்களுக்கு கொடுக்கிற ஒரு யூனிஃபார்ம் உண்டு, அதனால அந்த யூனிஃபார்ம் போட்டவங்களை யாரும் வெளியில பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க. இப்படி எல்லாரும் துரத்தினது உண்டு. அந்த டைம்ல நான் ஆண்டவரோடு ஜெபிக்கிற நேரங்கள்ல கூட என் சின்ன இருதயத்துல ஆண்டவர் பேசுவா, நான் உன்னை இதே மாதிரி யூஸ் பண்ணுவேன், நீ எனக்கு ஒழுங்காக இருந்தால் எனக்காக நீ உன்னை ஒப்பு கொடுத்தா. அந்த நேரமே ஜெபிப்பேன், ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் 6வது வகுப்பில படிக்கும் போது டேவிட் அரல் பாஸ்டர் அந்த மனுஷன் தேவனை பிரசங்கிக்கும் போது நான் இதை முன்னாடி வந்து நான் அழுவேன், ஆண்டவரே எனக்கு இதே மாதிரி ஆகணும். இந்த கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் கண்டா. தெரியுமா உங்களுக்கு, என் அம்மா மட்டும்தான் எனக்கு இந்த உலகத்துல இப்போ இருக்கிறாங்க. எனக்கு 2 அக்கா இருந்து அவங்களை மேரேஜ் பண்ணி கொடுத்த செய்வேன். என் பாஸ்டர் நீங்க பாத்தீங்கல்ல, பாஸ்டர் ரெவரண்ட் என் பீட்டர் அவர்கள் எங்க ஹாஸ்டல்ல வந்தாங்க. என் பாஸ்டர் ஆண்டி, பாஸ்டர் ஆண்டி பிளீஸ் கம். Praise the Lord. Hallelujah. இவர் தான் எங்க பாஸ்டரோட மனைவி. அந்த டைம் என் மேலெல்லாம் புண்ணு புண்ணாக இருக்கும். எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அந்த ஹாஸ்டல்ல. இவங்க இப்படி பார்த்து சொன்னாங்க, பாஸ்டர் யாருக்கிட்ட நம்ம எத்தனை பிள்ளைங்களை வளர்த்துக்கிறோம், இவனை கூட நமக்கு அங்க கொண்டு போயிடலாமே அப்படி சொல்லி என்ன அவங்க வீட்டுல கொண்டு வந்தாங்க. பாஸ்டர் ஐயா அவரு டைம்ல ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிக் கொண்டு வந்தாங்க. நான் அவருக்கு வீட்டுல தான் கொஞ்சம் வருஷம் சாப்பிட்டு எனக்காக எல்லா உதவிகளையும் செய்து இவர் தான் பாஸ்டர் பீட்டர். அவருடைய கீழே நான் நின்று என் படனங்களை பூர்த்தி செய்து அவர் வீட்டுல இருந்து சாப்பிட்டு நான் வளர்ந்தேன். அதுக்கு பிறகு என் வீட்டிலே 2 வருஷம் 3 வருஷம் வேறொரு வீட்டில் சங்கமாண்டி குமாரன் இவங்க வீட்டில் நான் நின்று 2 வருஷம் படித்தேன். அந்த டைம் எல்லாம் நான் இரவு ஆனால் ஆண்டவரை பார்த்து அழிக்கிறது உண்டு. ஆண்டவரே நீர் என்னை எப்பொழுது உபயோகிப்பீங்க, என்னை எப்பொழுது யூஸ் பண்ணுவீங்க. அந்த டைம் எனக்கு காசு இல்லை. பிறகு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலைகள், தாங்க முடியாத பிரச்சனைகள் எல்லோரும் விட்டு விட்டு போயிட்டாங்க. நான் நம்புகிறவங்க எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் நேசித்தவங்க நீங்க நேரமே கேட்ட பாட்ட மாதிரி என் உயிரை கொடுத்து நான் நேசித்தவர்கள், என் உயிரை கொடுத்து நான் நேசித்தவர்கள் ஒரு குப்பையை போல என்னை தள்ளிவிட்டாங்க. அந்த டைம்ல தான் என் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை. யாருமே இல்லை, ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்வதற்கு யாருமே இல்லை, எந்த மனிதனும் இல்லை. அந்த நேரம் எந்த மனிதனும் இல்லை, என்ன குத்தி நோவித்தாங்க.
இதயத்தை குத்தி நோவி தாங்க வாக்குல ராத்திரி அழுவே, ஆண்டவரே என்ன செய்வேன் என்ன செய்வேன். அந்த டைம் எல்லாம் ஆண்டவர் என்னோட பேசுவா, உன்னை எதிர்க்கிறவன் முன்னாடி நான் உன்னை கனம் பண்ணுவேன், உன்னை உடைத்தவர்கள் முன்னாடி நான் உன்னை பணிவேன். அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் பேச சொல்லுகிறேன், என் படிப்புக்காக விசுவாசம் என்பது என்ன என்று நான் அன்று அறிந்து கொண்டேன். நான் இனி உன் அப்பான்னு கூப்பிட மாட்டேன், உண்மையாக நான் உன்னை தேவனே என்று மட்டும்தான் கூப்பிடுவேன். அதுவரை நான் அவர் அப்பான்னு தான் கூப்பிட்டேன். என் தெரியுமா, எனக்கு அப்பா இல்லை. அவர் என்னோட சொன்னார், நீ உண்மையாக என்ன நேசித்த அப்பான்னு கூப்பிடணும், நீ என் தேவனே என்று மட்டும் கூப்பிடாத, நீ கூப்பிட்ட மாதிரி கூப்பிடு, நான் உன் தேவைகளை சொல்லுவேன். அன்னையிலிருந்து தீர்மானம் எடுத்த எந்த மனிதர்கள் முகத்தை நான் பார்ப்பதில்லை, எந்த மனிதர்கள் முகத்தை நான் பார்ப்பதில்லை. ஜெபிப்பே, உனக்கு தெரியுமா தம்பி, ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவர் சன்னிதி என் கண்ணீரை விட்டு தகச்சு தெரியுமா, அந்த கண்ணீர் நீர் ஆண்டவர் கண்ட அவரது கிருபை நிறக்கத்தால் அவர் இந்த மேடையில என்ன நிறுத்தி இருக்கிறார். அமெரிக்கையிலிருந்து ஆப்பிரிக்கையிலிருந்து யாரும் இந்த பணம் அனுப்பவில்லை. ஆண்டவருக்காக எப்படியாவது செய்யணும், ஏதாவது செஞ்சதா ஆகணும், என் வாலிப வயசுல ஏதாவது செஞ்சதா ஆகணும்னு சொல்லி என்னை ஒப்பு கொடுத்து அவருக்காக என்னை அர்ப்பணித்த பொழுதுதான் அவர் நீங்க இன்றைக்கு பார்க்கிற மாதிரி பெரிய மேடையில நாம் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தும்படியாக அவர் ஒரு நல்ல தருணத்தை தந்தார். ஹாலேலூயா. சில வேளையில என்ன மாதிரி நீங்க சோர்ந்து போன அவஸ்தையில இருக்கிற உன் வாழ்க்கையில உன்னை ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு தெரிஞ்சிருக்கல, இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துவதற்கு அம்மா நினைச்சா முடியும், உலகத்துல யாரு நினைச்சாலும் என்ன உதவி பண்ணுவாங்களா, ஏய் 15 லட்சம் இருக்கு வச்சுக்கோ, நீ ஒரு மீட்டிங் நடத்திக்கோடா என்று சொல்லுவாங்களா, யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் சொல்லுவார், ஏ அப்பா ஏ அப்பா, நீ உண்மையாக ஜெபித்தா உன் வாழ்க்கையிலே எதை விட ஆண்டவருக்கு நீ உன் ஸ்தானம் உன் வாழ்க்கையில கொடுத்த தங்கச்சி, உன் வாழ்க்கையில எந்த ஸ்தானத்தை விட, உன் படிப்பை விட, உன் ஃபியூச்சரை விட, உன் பணத்தை விட, உன் வேலையை விட நீ ஆண்டவருக்காக உன்னை கொடுத்தா அவர் உன்னை கனம் பண்ணுவார். உண்மையாகவே அவர் உன்னை கைவிட மாட்டார். அவருக்காக உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். நான் இப்பொழுது கேட்கிறேன், ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவருக்காக நான் என் வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை வாலிப தம்பி தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க, தயவு செய்து உங்கள் கண்களை மூடி கரங்களை பலகுதி நேராக தூக்குங்க. நான் ஒரு நிமிடம் உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறேன். தயவு செய்து முன்னாடி வாங்க, நீங்க முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. பிளீஸ் பிளே F major. முன்னாடி வாங்கம்மா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நான் இப்படி சத்தம் கூப்பிடணும்னு நான் ஜெபம் பண்ண மாட்டேன், மெதுவாக கூப்பிடுவேன், மெதுவாக. அப்ப வருவார், எனக்கு தெரியும், நான் கூப்பிட்டு அவரு வருவார். என் கண்ணீரை கண்டவர் இதுவரை இருந்ததில்லை, வந்துட்டாரு. உம்மை நம்பியில்லை அப்பா, இயேசு அப்பா, இயேசு அப்பா, உம்மை நம்பியில்லை அப்பா, இயேசு அப்பா, இயேசு அப்பா. சொல்லுங்க, உம்மை நம்பியில்லை அப்பா, கூப்பிடுங்க, ஏசு அப்பா, ஏசு கண்ணங்கச்சி பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா, உம்மை நம்பியுள்ளோம். இந்த பிள்ளைங்க உங்களோட பிள்ளைங்க அப்பா, இவங்க சொந்தம் அப்பா, உள்ளது பிள்ளைங்க அப்பா. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்கப்பா, கண்ணினோடு நான் எண்ணிக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அபிஷேகம், அவர்கள் வாழ்க்கை உங்களுக்காக, உமக்காக ஒரு பிரயோஜனப்படுவாப்பா. என் பிள்ளையின் மீது இறங்குங்கப்பா, என் தங்கச்சிமார்கள் ஆசீர்வதிங்கப்பா, உங்க எதிர்கால வாழ்க்கை ஆசீர்வதிங்க ஒவ்வொருமே. நானும் நேசிக்கிறேன்,
எந்தன்னுயிரை பார்க்கிலும் நானும் மைனே சீக்கிறேன் எந்தன்னுயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேனும்மை நான் உண்மை மானதுடன் ஆராதிப்பேனும்மை நான் உண்மை மானதுடன் நேசிக்கிறேன் அப்பா நான் உண்மை நேசிக்கிறேன் இந்த உயிரை பார்க்கிலும் எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உண்மை நேசிக்கிறேன் அப்பா எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உண்மை மனதுடன் கண்களை தந்து பாருங்க தம்பி நீங்க இயேசுப்பாவோட பிள்ளை இயேசுப்பாவோட ஆசீர்வதிப்பா கண்டிப்பா அவர்களை கைவிட மாட்டேன் கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாவா வாழ்க்கையை அவர் உண்மையாக பயன்படுத்துவார் உன் சரீரம் உடைந்து நீ ஆண்டவரை ஆராதிக்கிற இந்த வேளையிலே அவர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார் உன் சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளை நான் இயேசுவுக்காக வேர்பிரிக்கிறேன் இவனை நான் இயேசுவின் ரத்தத்தினால் முத்திரை போடுகிறேன் உமது பிள்ளையை நான் இயேசுவுக்காக வேர்பிரிக்கிறேன் அப்பா உங்க பிள்ளைப்பா உங்க பிள்ளைப்பா என் அன்பு சகோதரர் என் அப்பாவு பிள்ளை நீங்க என் அப்பாவு பிள்ளை தங்கச்சிமார்கள் ஆசீர்வதிக்கப்ப ஒவ்வொரு பெயர்களை நீ ஆசீர்வதிக்கப்படியால் நன்றி ஒவ்வொரு ஒவ்வொரு பெயர் மீது நீ இறங்கி வந்திருக்கப்படியால் கண்களை திறந்து பாருங்க இயேசுப்பா நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் தங்கச்சி இயேசுப்பா உங்களை ஆசீர்வதிப்பா ஓகேயா கவலைப்படக்கூடாது வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் கவலைப்படக்கூடாது யாரோட முன்னாடி அழக்கூடாது இயேசுப்பா முன்னாடி ஓகே அப்படின்னா ஆண்டவருக்கு உங்களை கண்டிப்பா கனம் பண்ணுவாரு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க இயேசுப்பா நான் அப்பா கைவிட மாட்டார் நான் அப்பா நம்ம கைவிட மாட்டார் போடுவோமா இருக்கிறவங்க எல்லாம் ஒரு தயவு செய்து எழுப்பி வாங்க நான் ஆண்டவரை சேர்ந்து ஆராதிப்போம்